இது என்ன பாத்தீங்கன்னா பாம்பு தோலுன்னு வாங்க, பாம்பு சட்டைன்னு வாங்க. பாம்பு எங்க தோல் உரிச்சு போட்டிருக்கு, அதை வந்து காக்கா எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எங்க வீட்டுல அப்பப்போ இருக்கும். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத அப்படியே எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வைப்பேன். எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ சாமி ஷெல்ஃப் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இது இப்போ நம்ம அங்கே வெளியில இருந்து எடுத்துட்டு வந்த தோல். இங்கே ஒரு மூட்டை தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இத்தனை நாள் கிடைச்சது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். இதை நிறைய இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும், பெருசு பெருசா இருக்கும். இது வந்து எனக்கு லாஸ்டா கிடைச்ச ஒரு பாம்பு தோல். நல்ல பாம்பு, இது நாமத்தோடு இருந்தது. எவ்வளோ பெருசு, இது வந்து ரொம்ப வயசானதா இருக்கும் போல. ஓகேவா? இப்போ இதுலயே நான் என்ன பண்றேன், இல்லை இதையும் எடுத்து நான் போட்டுடுறேன் இந்த மஞ்சள் துணிக்குள்ளேயே வச்சிடுறேன். வச்சுட்டு பழையபடி இதை அப்படியே கட்டிக்கலாம். எனக்கு சொன்னவங்க வந்து இது வந்து சாமி படத்துக்கு பின்னாடி வைக்க சொன்னாங்க. நான் இது அப்படியே என்ன பண்றேன், இது வந்து புத்து மண்ணு, உள்ள இருக்கிறது வந்து புத்து மண்ணு, சரியா? அதுல அப்படியே சங்கர கோயில இருந்து எடுத்துட்டு வந்தது, அது அப்படியே வச்சுக்கனால அதுல அப்படியே போட்டு முன்னாடியே இதை வச்சிருவேன் நான், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் கலெக்ட் பண்ணி வச்சதுல இருந்து நல்லாவே இருக்குது, சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ அதுக்கப்புறம் போடுங்க, ஓகேவா? ஸோ நீங்க சாமி கும்பிடும்போது இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க, பூ வைங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்ப இத அங்கேயே வச்சிருந்தேன் நான். இந்த மூட்டையும் வச்சாச்சு. இப்போ இதில் இருக்க மஞ்சள் துணியில் நாம் தோலை வச்சுருக்கோம், சரியா? எறும்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எறும்பு வருது அப்படின்னா கொஞ்சம் படிகாரம் இருக்கு இல்லையா, அதை தூள் பண்ணியோ இல்லை அப்படியே உடச்சி கற்கண்டு சைஸ் உடச்சி அதுக்குள்ளே வச்சு கட்டுங்க, சரியா? நான் கட்டும்போது சொல்ல மறந்துட்டேன், அதை இப்போ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.